ஹலோ பிக் பாஸ் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு டே 9 எபிசோட்கான மூணு ப்ரமோவையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த மூணு ப்ரமோலையும் என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு இந்த வீடியோல பார்க்கலாம். இப்போ பிக் பாஸ் வீட்டில் புதுசாக டாஸ்க் ரூல்ஸ்னு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை கொண்டு வராங்க. அந்த வகையில் முதல் ப்ரமோல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள புதுசாக எவிக்ஷன் ஃப்ரீ பாஸ்ன்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதில் மக்களோட வாக்கையே மாத்திர சக்தி அந்த பாஸ்க்கு இருக்கணும், அதோட இந்த சீசன் ஃபுல்லாகவே இந்த பாஸ் செல்லுபடி ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இந்த எவிக்ஷன் ஃப்ரீ பாஸ்க்கு போன வாரம் பிக் பாஸ் வீட்டில் தகுதி இல்லாத நபர்கள்னு செலக்ட் ஆன 8 பேர் போட்டி போட போகிறாங்க. அதோட இந்த பாஸ்க்காக அந்த 8 கண்டஸ்டன்ஸும் சுயநலத்தோடு இருக்கணும்னு வேற சொல்லியிருக்காங்க. சுரேஷ், சனம், சிவானி, ஆஜித்னு அந்த 8 பேரும் ரூம்ல டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட ரூம்ல இருந்து ஒவ்வொருத்தரா வெளியிலயும் வராங்க. இந்த எவிக்ஷன் ஃப்ரீ பாஸ் யார் கைக்கு போக போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த ப்ரமோல சுரேஷ் மற்றும் வேல்முருகன் ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதுல வேல்முருகன் வேஷ்டி கொடுத்ததெல்லாம் ஏன் சார் கேவலமா பேசுறீங்க அப்படின்னு சுரேஷ் கிட்ட கேட்டிருக்காரு. அதுக்கு சுரேஷ் ஏதோ சொல்ல வர மறுபடியும் வேல்முருகன், நான் உங்ககிட்ட வேஷ்டி கேட்டனா, இந்த வேஷ்டி வாங்கினதுக்காக என்னை எவ்வளோ அசிங்கப்படுத்துறீங்க அப்படின்னு ரொம்ப கோபமா பேசுறாரு. ஏற்கனவே சுரேஷ் தான் தனக்கு வேஷ்டி தந்ததா வேல்முருகன் சொல்லியிருந்தாரு. அந்த வகையில அதை வச்சுதான் இப்போ பிரச்சனை உருவாகிருக்கு. அடுத்து மூணாவதா வந்த ப்ரமோல இன்னொரு பிரச்சனை கிளம்பி இருக்கு. இதுலயும் சுரேஷ் தான் என்ன சொல்றாருன்னா, இதுல குரூபிசம் இருக்கு, எல்லாரும் சேர்ந்து என்ன கார்னர் பண்றாங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ரியோ, குரூபிசம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிங்கல்ல, எப்ப கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேக்குறாரு. இப்படியே எல்லாரும் பேசிட்டு இருக்க சுரேஷ் இதோட கேம் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு கேம் இப்போதான் ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு சொல்றாங்க. யார் கூட என்ன பிரச்சனை நடந்தாலும் அதுல ஒருத்தரா சுரேஷ் இருக்கிறாரு. ஒருவேளை அதை வச்சு கூட அவர் தான் எல்லாரும் சேர்ந்து கார்னர் பண்றாங்க அப்படின்னு சுரேஷ் சொல்லியிருக்கலாம். உண்மையிலேயே பிக் பாஸ் வீட்டில் இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.